அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகையாகும். இது நம் நிதர்சன செய்திகள். இன்றைய பொன்மொழி, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள், வெற்றி நம்மை தேடி வரும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆர் புதுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சிபி என்ற இளைஞன் எம்சிஏ முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடைய சித்தப்பா மகன் சஞ்சய் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார். இவ்விருவரும் இயற்கை முறை விவசாயத்தில் ஈடுபட்டு பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருவதுடன் மற்ற இளைஞர்களையும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இரு சகோதரர்களும் இணைந்து தங்களுடைய 8 ஏக்கர் விவசாய நிலத்தில் பாரம்பரிய நெல் விதைகளான தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி போன்ற சம்பா பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர். சகோதரர்கள் இருவரும் கல்லூரியில் படித்துக் கொண்டே பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வெற்றி கண்டது அந்த பகுதி விவசாயிகளிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. வானம் பார்த்த பூமியான ராமநாதபுரத்தில் குறுங்காடுகள் வளர்ந்த திட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள உரப்புள்ளி கிராமத்தில் அழிந்து வரும் அரிய மர வகைகள் நடப்பட்டு மரங்களின் சரணாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. வானம் பார்த்த பூமியாக உள்ள மாவட்டத்தில் மலைவளம் பெருக வாய்ப்பாக அமைந்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டம் என மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பரமக்குடி, உஞ்சம், உரப்புள்ளி மற்றும் வேந்தொழியில் வருடத்திற்கு 10 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கிருந்து மாவட்டத்தில் உள்ள 11 யூனியன்களுக்கு மரக்கன்றுகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து உழப்புலியல் மற்றும் 25,000 மரங்கள் குறுங்காடுகள் திட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான கலை திருவிழாவில் மயிலாப்பூர் பிஎஸ் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவர் எல் முகுந்த் பரத்வாஜ் 2ம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கலா உற்சவ் என்பது மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் சார்பில் மேல்நிலைப் பள்ளியில் பெறும் மாணவர்கள் மத்தியில் கலையை வளர்க்கும் வகையில் நடத்தப்படும் கலை திருவிழா ஆகும். இந்த திருவிழாவில் நாடு முழுவதும் இருந்து 35 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இப்போட்டியில் முகுந்த் பரத்வாஜ் வாய்ப்பாட்டு பிரிவில் தேசிய 2ம் இடம் பிடித்துள்ளார். இரவில் கண்டு ரசிக்க உலகின் மிகவும் அழகான நகரமாக ஸ்பெயின் நாட்டின் டொலடோ நகரை ஜப்பான் சுற்றுலாத்துறை அங்கீகரித்துள்ளது. வால் தயாரிப்புக்கு புகழ்பெற்ற இந்நகரம் ஏற்கனவே உலக பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பொதறிவு தகவல். விக்கிபீடியா தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.